ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். எல்லாருமே விரும்பி கேட்ட டாபிக் இன்னைக்கு INS விக்ராந்த் கெத்தாக தயாராகிவிட்டது. இந்தியாவின் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் போர் விமானம் தாங்கி கப்பல் மிகவும் சுறுசுறுப்பாக நகர ஆரம்பித்து விட்டது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வருடமே இந்தியாவின் நேவியில் இந்த விமானம் தாங்கி கப்பல் சேர்க்கப்படும் என்ற தகவலை 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தப்ப ஒரு சில பேர் அதெல்லாம் நடக்காது, வாய்ப்பே இல்லைன்னு ஒரு பக்கமாக குழப்பங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. இந்த புதிய விமானம் தாங்கி கப்பல் நமது நேவியில் சேர்க்கப்படும் போது இந்த கப்பல் மட்டுமல்ல பெரிய விஷயம், இந்த கப்பலோடு வரும் பெரிய கப்பல் படையும் அதன் ஆயுதங்களும் நம்ம எல்லாரையுமே வியப்பில் ஆழ்த்தும் அளவுக்கு உள்ளது. இதை கண்டு பொறாமைப்படும் சைனா அரசும் ஊடகமும் நமது INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் பற்றிய பல ஃபேக் செய்திகளை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களுக்கு இதுவே வேலையா போச்சு. நமது தென் மாநில கேரளாவில் உள்ள கொச்சியில் கட்டப்பட்ட இந்த விமானம் தாங்கி கப்பல் கொச்சி துறைமுகத்திலிருந்து வெளியேறி உள்நாட்டில் கட்டப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் என்ற பெருமையுடன் வளர்ந்து வரும் சைனாவின் ஆக்கிரமிப்பு சக்தியை எதிர்கொள்ள இந்தியா INS விக்ராந்தின் கடல் சோதனையை ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற பிற நட்பு நாடுகளுடன் கூட்டு பயிற்சிகளுக்காக ஒரு மொத்த குழுவை இந்தியா அனுப்பியுள்ளது. INS விக்ராந்த் இந்தியாவின் 2வது பெரிய விமானம் தாங்கி கப்பலாக செயல்படும். அது மட்டுமல்ல, இந்தியாவின் கப்பற்படை தலைவர் அட்மிரல் கரம்பீர் சிங் 3வது விமானம் தாங்கி கப்பலுக்காக இந்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். பொதுவாகவே பாரம்பரியமாக இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய கடற்படைக்கு போட்டியாக மிகவும் வேகமாக சைனா தற்போது அதன் 3வது விமானம் தாங்கி கப்பலை உருவாக்கி வருகிறது. இது இப்படி இருக்க வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுடன் 2 மாத பயிற்சிகளுக்காக தென்கிழக்கு ஆசியா, தென் சீன கடல் மற்றும் மேற்கு பசிபிக் ஆகிய நாடுகளுக்கு 4 போர்க்கப்பல்களை அனுப்புவதாக இந்திய கடற்படை சென்ற வாரம் சொல்லியிருந்தது. இது சைனாவை வம்புக்கு வீம்பு காட்டி சண்டைக்கு இழுக்கும் ஒரு வேலை. இது அமெரிக்கா தலைமையில் செய்யப்படும் ஒரு எச்சரிக்கை. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து சைனாவுக்கு குவாட் சார்பாக கொடுக்கப்படும் எச்சரிக்கை இது. இந்த ஆண்டு ஏற்கனவே இந்தியா பிரான்சுடனும் மிகவும் சமீபத்தில் புதிய HMS குயின் எலிசபெத் விமானம் தாங்கி கப்பல் தலைமையில் வங்காள விரிகுடாவில் ஒரு மொத்த பிரிட்டிஷ் போர் வீரர்களுடன் கடற்படை பயிற்சிகளை இந்தியா செய்தது. ஆனால் இப்போது இந்த INS விக்ராந்த் கப்பல் ட்ரையல் செய்வதற்காக அனுப்பியது மட்டுமல்லாமல் குவாட் மற்றும் பல நாடுகளுடன் பயிற்சிக்கு திட்டமிட்டு இருப்பது சைனா போன்ற நாடுகளை பயமுறுத்த ஆரம்பித்து விட்டது. ஏன்னா INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலின் போர்க்குழுவும் போர்ப்படை ஆயுதமும் அவ்வளவு சக்தியுடன் உள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆண்டின் இறுதியில் இந்த கப்பல் இந்திய நேவியுடன் சேர்க்கப்பட இருப்பதால் இதுவரையிலும் இந்த கப்பலுக்காக வாங்கியிருக்கும் பர்ச்சேசஸ், கன்சைன்மெண்ட்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வென்டரிஸ் வச்சு இந்த கப்பல் ஓரளவுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கும், எந்தெந்த ஆயுதங்கள் இருக்கும் என்று நம்மளால் ஈஸியாக கெஸ் செய்துவிட முடியும். INS விக்ராந்த் கப்பல் படையில் ஆல்மோஸ்ட் 26 கடற்படை மல்டி ரோல் போர் விமான குழு இருக்கும். இந்த மல்டி ரோல் போர் விமானங்கள் பெரும்பாலும் ஒரு ஆப்ஷன் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானமாக இருக்கலாம், அல்லது நமது ரஃபேல் M கடற்படைக்கான விமானமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 26 மல்டி ரோல் போர் விமானங்கள் இந்த கப்பலில் சேர்க்கப்படும். அடுத்தது 20-40 வரையிலான MK-46 டர்பிடோஸ் பொருத்தப்பட்ட 4 MH-60 ரோமியோ மல்டி ரோல் ஹெலிகாப்டர்கள் இந்த போர் கப்பலில் சேர்க்கப்படும். 4-8 KA-31 AEW ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் 4 HAL ஆயுதமேந்திய த்ரூவ் ஹெலிகாப்டர்களும் ஆயுதபாணியாக இந்த கப்பலில் இணைக்கப்படும். அதோடு சேர்த்து 4 கேட்லின் கன் என்று அழைக்கப்படும் 30mm AK-630 க்ளோசிங் வெப்பன் சிஸ்டம் கூட இந்த கப்பலில் சேர்க்கப்படும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, 48 அல்லது 64 பராக் 8 மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், லோடட் மிசைல்ஸ் இந்த கப்பலில் சேர்க்கப்படும். அடுத்தது டிஸ்ட்ராயர்ஸ், இந்த கப்பலோடு சேர்ந்து போகும் டிஸ்ட்ராயர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு உள்ள கணக்குப்படி 2 அல்லது 3 டிஸ்ட்ராயர்ஸ் இந்த விமானம் தாங்கி கப்பலை சுற்றி இருக்கும். கண்டிப்பாக ஒரு விசாகப்பட்டினம் கிளாஸ் டிஸ்ட்ராயர் இதனோடு சேர்ந்து இருக்கும். பொதுவாகவே விசாகப்பட்டினம் கிளாஸ் டிஸ்ட்ராயர் கப்பலில் ஒரு 127 mm BAE MK-45 கன், 16 பிரம்மாஸ் ஆண்டேஷிப் மிசைல், 32 பராக் 8 மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், 4 30 mm AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம், 4 533 mm டர்பிடோ டியூப்ஸ் மற்றும் 2 RBU-6000 ASW ராக்கெட் லான்ச்சர்ஸ் இந்த டிஸ்ட்ராயரில் இருக்கும். இதெல்லாமே ஒரே ஒரு டிஸ்ட்ராயரில் இருக்கும். இப்படி குறைந்தது 2 அல்லது 3 டிஸ்ட்ராயர் கப்பல்கள் INS விக்ராந்தை சுற்றி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது பிரிகேட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, குறைந்தது 2 அல்லது 3 பிரிகேட்ஸ் கப்பல்கள் இந்த விமானம் தாங்கி கப்பலை சுற்றி இருக்கும். ஒரு நீல்கிரி கிளாஸ் பிரிகேட்ஸ், இன்னொரு தல்வார் கிளாஸ் பிரிகேட்ஸ் அப்படின்னு 2 அல்லது 3 பிரிகேட்ஸ் INS விக்ராந்த் கப்பலை சுற்றி இருக்கும். இதுலையும் ஒவ்வொரு பிரிகேட் கப்பலிலும் ஒரு 127 mm BAE MK-45 நேவல் கன், 16 பிரம்மாஸ் ஆன்டிஷிப் மிசைல், 32 பராக் 8 மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், 4 30 mm AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம், 4 533 mm டர்பிடோ டியூப்ஸ் மற்றும் 2 RBU-6000 ASW ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்கும். அடுத்தது 2 மிசைல் கார்வெட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கோரா கிளாஸ் போர் கப்பலிலும் ஒரு 127 mm BAE MK-45 நேவல் கன், 16 பிரம்மாஸ் ஆன்டிஷிப் மிசைல், 32 பராக் 8 மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், 4 30 mm AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம், 4 533 mm டர்பிடோஸ் டியூப்ஸ் மற்றும் 2 RBU-6000 ASW ராக்கெட் லான்ச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இன்னொரு கமோட்டா கிளாஸ் கார்வெட்டில் ஒரு OTO மேலரா சூப்பர் ராபிட் கன் மவுண்ட், 2 30 mm AK-630 CIWS, 2 twin 530 mm டர்பிடோ டியூப்ஸ் மற்றும் 2 RBU-6000 ASW ராக்கெட் லான்ச்சர்ஸ் இதில் இருக்கும். இந்த கப்பலில் 16 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் எதிர்காலத்தில் பொருத்துவதற்கான இடம் உள்ளது. அப்புறம் ஒரு INS ஜோதி ஆர் தீபக் கிளாஸ் ரீஃபில் டேங்கர்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான அம்சம், இதன் படையில் ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் கூட இருக்கும். அகுலாவின் அடுத்த ஜெனரேஷன் INS சக்ரா அணு ஆயுதம் கொண்ட நீர்மூழ்கி கப்பலில் 40 டர்பிடோக்கள் மற்றும் கிளப் எஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? எந்த எதிரியுமே தாக்கணும்னு யோசிக்கவே மாட்டான். நீங்கள் யோசிப்பீங்க, அவங்ககிட்டையும் தான் இப்படி சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கும்ல. இன்றைய காலகட்டத்தில் எந்த நாடுமே தன்னுடைய எதிரியால் நமக்கு எந்த ஆபத்துமே வராதுன்னு சுவராக தெரிஞ்சால் மட்டும்தான் தாக்குவான். இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்தால் எப்படி அவனுக்கு டேமேஜே வராமல் இருக்கும் சொல்லுங்க? அதனால தான் ஒரு முறைக்கு 100 முறை எதிரி யோசிப்பான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்படி இருக்க சைனாவுக்கு ஒரு பெரிய தோல்வி ரீகாப் என்ற அமைப்பின் வழியாக வந்துள்ளது. ரீகாப் என்பது ரீஜனல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஆன் காம்பேட்டிங் பைரசி அண்ட் ஆர்ம்ட் ராபரி அகெயின்ஸ்ட் ஷிப்ஸ் இன் ஏசியா. அதாவது ஆசியாவில் கப்பல்களுக்கு எதிரான கடற்கொள்ளை மற்றும் ஆயுத கொள்ளையை எதிர்த்து போராடுவதற்காக ஆசிய கண்டம் முழுவதுமாக ஒரு அமைப்பு உள்ளது. இப்போது இந்த அமைப்பின் அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர், நிர்வாக இயக்குநராக இந்திய கடலோர கடற்படையின் தலைமை இயக்குனர் கே நடராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்தியா சைனாவுக்கு ஒரு பெரிய தோல்வி, ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த அமைப்பின் ஹெட் ஆஃபீஸ் சிங்கப்பூரில் உள்ளது. இது கடல் சார்ந்த பாதுகாப்பில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். நமது இந்திய நாட்டின் வேட்பாளர் கே நடராஜன் மொத்தம் 21 உறுப்பு நாடுகளில் 2/3 பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற்றார். சைனா வெறும் 4 வாக்குகளையும் பிலிப்பைன்ஸ் 3 வாக்குகளையும் பெற்றுள்ளது. இதில் ஒரு ஆச்சரியமான சந்தோஷமான விஷயம், மியான்மர், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை என 3 பிற ஆசிய நாடுகளுமே சைனாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு சாதகமாக வாக்களித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து போன்ற பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சைனா, சிங்கப்பூர் அல்லது பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு வாக்களித்துள்ளது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற அனைத்து குவாட் நாடுகளும், கிட்டத்தட்ட அனைத்து மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவுக்கு வாக்களித்ததாக செய்திகள் வந்துள்ளது. டென்மார்க், இங்கிலாந்து, ஜெர்மனி, நெதர்லாந்து,
நார்வே என அனைத்து நாடுகளும் இந்தியாவுக்கு வாக்களித்துள்ளது. இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், சைனாஸ் டேஸ் ஆர் நம்பர்ட். அவன் காலி, அவன் கொழுப்புக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இப்படியே தனிமைப்படுத்தப்பட்டே அழிவான் பாருங்க. அவனது செயல்களே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் பாருங்க. நல்லவனாயிருந்தா எப்போதுமே நல்ல வாழ்வு உண்டு என்பதற்கு இந்தியாதான் ஒரு பெரிய அடையாளம், ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.